ஹலோ ஆல் வெல்கம் டு த கோர்ஸ் எனர்ஜி இன்ஜினியரிங் டுடேஸ் டாபிக் இஸ் டைடல் பவர் கடல்ல இருந்து அந்த அலைகள் இருக்குல்ல அந்த அலைகள்லருந்து எப்படி பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டைடல் பவர்னால் என்ன அப்படின்னா டைடல் பவர் ஆர் டைடல் எனர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோ பவர் தட் கன்வெர்ட்ஸ் த எனர்ஜி அப்டெயின் ஃப்ரம் டைட்ஸ் இன்ட்டு யூஸ்ஃபுல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் மெயின்லி எலக்ட்ரிசிட்டி ஸோ எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி டைடல் எனர்ஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த டைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் எ ரிசல்ட் ஆஃப் மூன் அண்ட் சன்ஸ் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ஓஷன் சன் அண்ட் மூன் இது ரெண்டோட கிராவிடேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த கடல்லேருந்து அலைகள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹை டிஃப்ரன்ஸ் பிட்வீன் ஹை அண்ட் லோ டைட் கிரியேட் டைடல் கரண்ட்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் தீஸ் கரண்ட்ஸ் கேன் பி ஸ்ட்ராங் என்னஃப் டு ட்ரைவ் டர்பைன்ஸ் எப்படி காற்றாலை இருக்குது அதுக்கப்புறம் ஹைடல் பவர் பிளான்ட் இருக்குது அதிலலாம் எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிடோட எனர்ஜி யூஸ் பண்ணுறோமோ லைக்வைஸ் இங்கே வந்து நம்ம டைட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சீயில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஹை டைட் அண்ட் லோ டைடு ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி நடக்கும் சில டைமில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் சில டைம் தண்ணி வந்து உள்ளு இது வந்து ஒரு நார்மல் டேயிலே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வாட்டர் டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டைட் டைம் லோ டைட் டைம் இந்த ரெண்டு டைமில் வந்து நம்ம வந்து வாட்டரோட ஃப்ளோவை வச்சு வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி

இது வந்து ஒரு செப்பரேட்டிங் மீடியம் இப்போ ஹை டைட் இருக்கும்போது தண்ணி அதிகமான லெவல் இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும்னா இங்கே கம்மியான லெவலில் தண்ணி இருக்கும் ஸோ அப்போது நார்மலாகவே என்ன ஆகுன்னா தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கம்மியான லெவலில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும் ஸோ அப்படி இந்த சீ வாட்டர் ஃபுல்லாக இது வழியாக ஃப்ளோ ஆகி இங்கே ஸ்டோர் ஆகிக்கும் ஸோ இது வந்து ஹை டைட் டைமில் அண்ட் லோ டைட் டைமில் என்ன ஆகும்னா இங்கே தண்ணி க சீல வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் வேறு சேர்ந்து நம்ம கலெக்ட் பண்ணிச்சிருக்கிற பேசின்ல வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸின் லெவல் ஆகும்னா இங்கேருந்து வாட்டர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இதுதான் வந்து ஒரு டர்பைன் வச்சு அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் மெயின் பார்ட்ஸ்னு பார்த்தா மூணு மெயின் பார்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இஸ் பேரேஜ் விச் இஸ் ஹோல்டிங் த வாட்டர் பேக் டியூரிங் ஹைட் ஹைட் ஐ டைமில் நம்ம ஒரு ஏரியாவில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பேரேஜ் அண்ட் செகண்ட் வந்து ஸ்லியூஸ் கேட் ஸோ இட் இல் அலோவ் த வாட்டர் டு ஃப்ளோ அந்த வாட்டர் ஸ்டோர் ஆன வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு மீடியம் தான் வந்து ஸ்லியூஸ் கேட் அண்ட் தேர்ட் வில் ஹேவ் டர்பைன் அண்ட் ஜென்ரேட்டர் விச் இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபஸ்ட்டு பேரேஜ் இந்த கன்ஸ்ட்ரக்டிங் இல்லாமட்டு தான் வந்து பேரேஜ்னு சொல்லுவாங்க ஸோ வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து டேம்லிக் ஸ்ட்ரக்சர் இஸ் நோனர்ஸ் டைடல் பேரேஜ் அண்ட் ஸ்லியூஸ் கேட் ஆர் லெஃப்ட் ஓப்பன் ட்யூரிங் ஹை டைட் ஹை டைட் டைமில் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அப்போ ஓப்பன் ஆயிருக்கிறதால வாட்ரு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி நம்ம பேஸின்க்கு வந்துடும்

wind படும்போது அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகுதோ லைக்வேஸ் இங்க இங்கே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இல் யூஸ் இந்த பொட்டன்ஷியல் difference அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அந்த kinetic energy யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கும் ஸோ potential difference, potential energy is being converted into kinetic energy எனர்ஜி அந்த kinetic எனர்ஜியை we are using for producing electricity and water is approximately 830 times denser than air. so, இது வந்து இட் இஸ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி அட் லோவர் ஸ்பீட்ஸ் வென் கம்பேர்ட் டு வின் டர்பைன் ஸோ இது இன்னொரு சிம்பிளான லே அவுட் வீ ஹாவ் அ டேம் ஹை டை டைமில் வாட்டரோட லெவல் அதிகமாக இருக்கும் சீ வாட்டரோட லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த அதிகமான வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இல் பி ஃப்ளோயிங் த்ரூ த கேட் அண்ட் இட் இல் பி இன் டைடல் பேஸில் ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் செகண்ட் கேட்டகரி லோ டைம் வரும் அப்போ சீ வாட்டரோட லெவல் உள் வாங்கியிருக்கோம் கடல் நீர் வந்து உள்வாங்கிருக்கோம் ஸோ அந்த டைமில் இந்த ஹை லெவல் வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து சீ வாட்டருக்கு சீக்கே வந்து அனுப்பிவிடுவோம் ஸோ இந்த டைமில் வில் பி ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் த ஜென்ரேஷன் ஆஃப் பவர் ஸ்டாப்ஸ் ஒன்லி வென் சி லெவல் அண்ட் டைடல் பேசின் லெவலாக ஈக்குவல் இந்த சீ வாட்டர் லெவலும் இந்த டைடல் பேசின் லெவலும் ஈக்குவல் ஆகுது ஈக்குவல் இன் த சென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் சேம் லெவலில் இருக்குது அப்படின்னா

சிங்கிள் பேசினில் ஒன் வே டூ வே அப்புறம் டூ வே வித் பம்ப் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது டபுள் பேசினில் சிம்பிள் டபுள் பேசின் அண்ட் டபுள் பேசின் வித் பம்ப் இந்த மாதிரி வி ஹேவ் கிளாஸிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட் இஸ் சிம் சிங்கிள் பேசின் ஸ்கீம் ஸோ இதில் வந்து ஒரு பேரேஜ் இருக்கும் அண்ட் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் பேசின் இருக்கும் ஸோ கேன் சி எ பேரேஜ் ஸோ இந்த பேரேஜில் வந்து இது வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் ஓப்பன் வாட்டருங்கிற சீ வாட்டர் உள்ளே வரப்போகுது ஸோ சீ வாட்டர் உள்ளே வருது ஹை டயட் டைமில் லோ டைட் டைமில் அப்படி வெளியில் போக போகுது ஸோ இது தான் ப்ரின்ஸிபல் அண்ட் ஒன் வே சைக்கிள் அப்படின்னா இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டைடல் பவர் பிளான்ட் இதில் வந்து இந்த சிஸ்டம் பேசின் இஸ் அலவுட் டு கெட் ஃபில்ட் டியூரிங் ஃபிளட் டைட் ஃபிளட் டைட் இருக்கும்போது பேசினை ஃபில் பண்ணுறாங்க எப்டைட் இருக்கும்போது வாட்டர் வந்து பேசின்லேருந்து சீக்கு போயிடுது ஸோ ஃபிளட் டைட் இருக்கும்போது த பேசின் இஸ் அலௌட் டு ஃபில்ட்

ஸோ இது வந்து சீ வாட்டர் லெவல் இதுதான் வந்து சீ லெவல் டியூரிங் ஹை டைட் டைம் இந்த சி லெவலில் வந்து இந்த வாட்டர் வந்து இந்த பேஸினோட லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ பேசின் சி வாட்டர் வந்து பேஸினுக்குள்ளே போகுது ஸோ அப்போது பேசினில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி மேக்சிமம் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோட் டைட் டைமில் இந்த பேசினில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும் என்ன காரணம்னா இது வந்து திருப்பி நம்ம சீக்கு அனுப்புவோம்

இஸ் இஸ் பவர் 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 சப்ளை 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 இல்லை ஒரு சில கேப்புக்கு அப்புறம் டைம் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் செகண்ட் சிங்கிள் பேஸ் இன் டூ டூ வே வே சைக்கிள் ஸோ ஸோ ஹியர் ஜென்ரேட்டட் போத் டியூரிங் ஃப்ளட் டைட் வெல் அஸ் எப்டைட் சைக்கிளில் ரெண்டு டைமும் பண்ணுவோம் நம்ம வாட்டர் லெவலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அதுவும் உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு தானே இருக்குது அப்போ அதிலே நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இது ஸோ அந்த ஃப்ளோ டைம்லேயுமே வந்து வியர் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹியர் வந்து த பீக் பவர் அப்டைன் இஸ் லெஸ் தென் ஒன் வே சைக்கிள் இங்கே வந்து யூ கேன் சி த ஹை டிவியேஷன் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த மூமெண்ட்டில் வாட்டர் சீலேருந்து பேஸன்குள்ளே போகும்போது ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் திருப்பி பேசனை விட்டு சீக்கில் போகும்போது இன்னும் கொஞ்சம் பவர் ப்ரொட்யூஸ் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் வாட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன் வே சைக்கிள் அண்ட் டூ வே சைக்கிள் அண்ட் ஹியர் த மெயின் டிஃபிகல்டி இஸ் த அரேஞ்ச்மெண்ட் அதாவது சேம் டர்பைன் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அந்த சேம் டர்பைன் உள்ளே போகும்போது ஃப்ளோ ரொட்டேட் ஆகி பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் வெளியில் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும்போதும் ரொட்டேட் ஆகி பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ வந்து வீ ஹாவ் டு யூஸ் வேரியபிள் பிச் டர்பைன் அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாம் டீவியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் டேரக்ஷன் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது அந்த பிளேடோட ஆங்கிளும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் இஸ் சிங்கிள் பேஸின் டூ வே சைக்கிள் வித் பம்ப் ஸ்டோரேஜ் இப்போ இந்த ப்ரீவியஸ் ரெண்டு கேஸஸ்லேயுமே வந்து பவர் ப்ரொடக்ஷன் இஸ் இன்டர்மீடியன்ட் கண்டினியூஸ் பவர் சப்ளை இருக்காது பட் நம்ம கண்டினியூஸ் பவர் சப்ளை வேணும் அப்படின்னா இந்த தேர்ட் கேட்டகரி பம்ப் ஸ்டோரேஜ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பவர் வந்து ஆப்வியஸ்லி ரெண்டு டைமு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஃப்ளட் அண்ட் எப்டைக்ஸ் ரெண்டு லேமே வியர் கோயின் டு ப்ரொடியூஸ் பவர் பட் ஒன் திங் இஸ் தட் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆன பவரை வச்சு வில் டூ சம் பம்பிங் வாட்டர் வந்து பம்ப் பண்ணி பேசின் ஏரியாவுக்கு இன்னும் கொஞ்சம் அனுப்பிடுவோம் அந்த ப்ரொடியூசன் எனர்ஜியில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஸோ அப்போ கன்டினியூஸாக அந்த பேசின்க்குள்ளே வாட்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வில் பி மெயின்டைனிங் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது கன்டினியூஸ் பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் தான் இந்த தேர்ட் கேட்டகரி அதாவது டூ வே சைக்கிள் வித் பம்ப் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பம்ப் மட்டும் வச்சுருப்பாங்க அந்த பம்ப் வச்சு பேஸினோட வாட்டர் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டபுள் பேஸின் டைப் ஹியர் வில் ஹேவ் டூ பேசின்ஸ் ஒன்று வந்து இன்டர்மீடியன்ட்லி ஃபில்டு பை ஃப்ளட் அண்ட் செகண்ட் இன்டர்மீடியட்லி ஃபுட் ட்ரைன்டு பை எப்டைட் இந்த மாதிரி ரெண்டு பேசின் வச்சுருப்பாங்க ஸோ ரெண்டு பேசன்லையுமே வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபிளட் டைட் அப்போது ஒரு பேசின் கலெக்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த இதை வந்து யூஸ் பண்ணி ப்ரொ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அண்ட் ட்ரெயின் ஆகும்போது இன்னொரு டைப் ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் யூ கேன் சி லோ பேசின் அண்ட் ஹை பேசின் இந்த மாதிரி ரெண்டு பேசின் வச்சுருப்பாங்க ஸோ திஸ் இஸ் ஹேவிங் எ கெப்பாசிட்டி ஆஃப் வெரி ஸ்மால் லெவல் ஏ ஸ்மால் கெப்பாசிட்டி பட் கண்டினியூஸ் பவர் இஸ் மேட் அவைலபிள் வித் திஸ் சிஸ்டம் ஸோ டபுள் பேஸினில் வந்து நம்மளோட கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சுனாலும் வீ கேன் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் பவர் ஸோ லோ பேஸின் ஹை பேஸின் ரெண்டு வச்சுருக்கிறாங்க ஸோ இது மூலிமா வியர் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் சாக்ரிஃபைஸ்ட் இன் இன்ட்ரொடியூசிங் த வேரியேஷன் இன் வாட்டர் லெவல்ஸ் ஆஃப் த டூ பேசின்ஸ் இந்த ரெண்டு பேசினுக்கும் நம்ம வாட்டர் லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படி ஃப்ளோ ஆகும்போது வி கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஸோ அந்த வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கே செலவாயிருது ஸோ இந்த இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவலையும் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவலையும் நம்ம வந்து அன்யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணுறக்கு ரெண்டும் சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கே அதுக்கு பாதி அமௌண்ட் செலவாயிருது அண்ட் டபுள் பேஸின் வித் பம்பிங் அகெய்ன் நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தா அதே தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பம்ப் யூஸ் பண்ணி வாட்டரை வந்து ஸ்டோர் இருப்பாங்க ஸோ இதனாலே நமக்கு கண்டினியூஸ் பவர் ப்ரொடக்ஷன் கிடச்சிட்டே இருக்கும் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டைடல் எனர்ஜின்னு பார்த்தா வி ஆர் யூசிங் இன்எக்சாஸ்டபுள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்எக்சாஸ்டபிள் எக்ஸாஸ்டபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் ஆகிரும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆக தான் போகுது பட் இங்கே சீ வாட்டர் வந்து இன்எக்சாஸ்டபுள் அது வந்து அழிஞ்சு போகிறதே கிடையாது ஸோ அந்த டைப் ஆஃப் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறோம்

டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அதிகம் அப்படிங்கிறதால தௌசண்ட் டைம்ஸ் கிரேட்டர் தேன் ஏர் ஏரோட டென்சிட்டியோட வாட்டரோட டென்சிட்டி தௌசண்ட் டைம்ஸ் கிரேட்டராக இருக்கிறதால அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது வெரி ஃப்யூ ஐடியல் லொக்கேஷன்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சி வேவ்ஸ் இஸ் அன்பெடிக்டபுள் சி வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் பவர் ஜென்ரேஷன் யூனிட்டுக்கு டேமேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அக்வாட்டிக் லைஃப் டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டிஸ்டர்ப் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சுவல் ஜென்ரேஷன் இஸ் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக போவர் நம்ம எடுக்கவே முடியாது பிகாஸ் டைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹை டைட் லோ டைடுங்கிறது டொய்ஸ் அ டே மட்டும்தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மட்டும்தான் இருக்கும் கண்டினியூஸாக இருக்காது ஸோ அதுக்கு தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குனாலும் த ஆக்சுவல் ஜென்ரேஷன் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் யூஸ்வலி த பிளேசஸ் வேர் டைடல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் ஃபார் அவே ஃப்ரம் த பிளேசஸ் வேர் இட் இஸ் கன்சூம்ட் அந்த எனர்ஜி யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணக்கூடிய இடம்

Next video la we will see about energy carriers and types. Thank you for watching.